வீடியோ பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் நோட்டிபிகேஷன் பத்தி அண்ட் எஸ்பிஐ பிஓ பத்தி எல்லாத்தையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஸோ நம்மளோட அட்வான்ஸ் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க, ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று லைவ் நான் வந்து எல்லா ஆப்பில் இருக்க எல்லா யூசர்ஸ்க்குமே போயிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு ஆஃபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஆல்ரெடி ஆஃபரில் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டே மட்டும் இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கோம் நைட்டு. ஸோ மிட் நைட் ஆஃபர் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, பேங்கிங் இங்கிலீஷ் அண்ட் அட்வான்ஸ் இங்கிலீஷ். அதாவது பேங்கிங் இங்கிலீஷ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளேயே அட்வான்ஸ் பேட்சும் வரும். ஸோ இல்லை அப்படின்னா அட்வான்ஸ் பேட்ச் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மீம் வொக்கேபுலரியும் சேர்த்துமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா மக்களே, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ரிலீஸ் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதம் ஃபஸ்ட்டு வீக் ஒன்றாம் தேதி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா கையில் காசு இருக்கும் அப்போ தான் அப்படின்றதுனால ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த இன்றைக்கி தான் டேட் க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இப்போது எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்டும் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்துருந்துருக்காது கண்டிப்பாக. அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதெல்லாம். ஸோ அவங்க ஐபிபிஎஸ் வந்து கல்லாக கட்டியிருக்காது, அதனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா மக்களே, லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த டைம் வந்து அந்தளவுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதான் வந்து பாசிபிலிட்டியும் கூட அனில் அகர்வால் சார் வீடியோலையும் கூட அதை சொல்லியிருந்திருப்பார். ஸோ மெயினாக வந்து இந்த எஸ்பிஐ பிஓக்காக இருக்கட்டும், அடுத்து வந்து எஸ்பிஐ கிளர்க் வருமா வராதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக இந்த வீக்கில், அதாவது கம்மிங் வீக், கமிங் மந்த் என்னது அக்டோபர், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிகாஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க தான். ஸோ கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது, அதனால் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, ஐயோ அடுத்து எனக்கு நிறைய ஃபிலிம்ஸ் போயிடுச்சு, அடுத்து எக்ஸாம் வருமா வராதா அப்படின்ட்டு வரி பண்ணிக்காதீங்க. கையில் இருக்க எக்ஸாமுக்கு வந்து 100% ஃபுல் ஃப்ளெஜாக எஃபர்ட் போடுங்க, ஃபுல் ஃப்ளெஜாக எஃபர்ட் போடுங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓ நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்குக்கு தான் அப்ளை பண்ணணும்னு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. அதனால் டிலே பண்ணாதீங்க, வராதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. பிகாஸ் இந்த எலெக்ஷன்ன்றனாலையா என்னன்னு தெரில, எல்லாமே சீக்கிரமும் ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. நம்ம நார்மலாகவே வந்து ப்ரிலிம்ஸ் முடித்தோடனே அந்த ரிசல்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு டக்கு டக்குன்னு தான் ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. வழக்கத்தை விட இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக தான் ப்ராசஸ்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் விட தான் போகிறாங்க. அதனால் நீங்கள் அது ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிட்டு. அண்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், ஆல்ரெடி கையில் இருக்கிற எக்ஸாம்ஸையும் விட்டுறாதீங்க, அடுத்து வருமா வராதா அப்படின்றத யோசிச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எஃபர்ட் போடுங்க. அண்ட் நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயும் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் கொண்டு போயிட்டு தான் இருக்கும். இன்றைக்கு மார்னிங் தான் எங்களுக்கு, இன்றைக்கு மார்னிங் மட்டும் ஆப்டி கிளாஸ் இருந்ததுனால கொண்டு போகல. மற்றபடி மார்னிங் 10:15 உங்களுக்கு டுமில் டுமில் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:00 உங்களுக்கு கிளாஸஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ கிளாஸஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லா எஃபர்ட் போடுங்க மக்களே. அண்ட் அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, டு பி ஃப்ராங்க், ஒத்துக்க வேண்டிய ஒன்று தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வெப்சைட்ஸ்லேயே இப்போ டஃப்பாக தான் செட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வெக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபுல் மார்க்கு போடாமல் இல்லை வந்து செக்ஷன் வைஸ் ஒரு செக்ஷன் ஹார்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை கண்டுக்காமல் விட்டுறது, முக்கியமாக இங்கிலீஷ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன் பெருசாக இருக்குன்றதுனால அட்டன் பண்ணாமே விட்றது, அதெல்லாம் வந்து இப்போ படிக்க கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு விட்றது, அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் என்னால் 100% உங்களுக்கு சொல்ல முடியும், இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் போயிட்டு தான் உங்களுடைய ஸ்கோரை மித்தவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த வேரியேஷன் இங்கிலீஷ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லா செக்ஷன்ஸ்க்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. சொன்ன மாதிரி எஸ்பிஐ கிளர்க் வரும் கண்டிப்பாக, இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எஸ்பிஐ பிஓவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எஃபோர்ட் போடணும். நம்ம எல்லா எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப எஸ்பிஐ பிஓக்கு இன்னும் நல்லா எஃபோர்ட் போடணும். ஸோ இருக்கிற எக்ஸாம்ஸையும் கையில் விட்டுறாமல் படிங்க மக்களே. ஸோ எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு கேட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வரும் மக்களே, அதனால் வரி பண்ணிக்கா.